மூன்று விவசாய சட்டங்களை திரும்பப் பெற மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி இன்று காலை உரையாற்றினார். அப்போது இன்று மிக முக்கியமான நாள் எனவும் கடந்த 50 ஆண்டு கால வாழ்க்கையில் விவசாயிகளின் துன்பங்களை அருகிலிருந்து பார்த்திருக்கிறேன் என்று கூறினார். பிரதமர் ஆன பிறகு விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண எண்ணியதாகவும் அவர் குறிப்பிட்டார். சிறு விவசாயிகளுக்கு காப்பீடு, கடன் வசதி, சந்தை இவற்றை தர தான் முயற்சி செய்திருக்கிறேன் என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த 4 ஆண்டுகளில் 1 லட்சம் கோடி அளவிற்கு பண உதவி விவசாயிகளுக்கு கிடைத்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். முந்தைய அரசை விட தற்போதுள்ள அரசு தானியங்களை அதிக அளவு கொள்முதல் செய்யப்படுவதாகவும் விவசாயத்திற்கு மத்திய அரசு செலவழிக்கும் தொகை 5 மடங்கு அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார். ஆடு மாடு வளர்ப்போருக்கும் மீன் வளர்ப்பில் ஈடுபட்டோருக்கும் விவசாய கடன் அட்டை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். விவசாயிகளின் நலனை பெருக்குவதற்காக புதிய வேளாண் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டன என்றும் இதற்கு பல்வேறு இடங்களில் விவசாயிகளும் விவசாய சங்கங்களும் வரவேற்றன என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆனால் சில விவசாயிகள் எங்களுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றும் அவர்களுடன் மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். ஆனால் சில விவசாய சகோதரர்களுக்கு வேளாண் சட்டங்களை புரிய வைக்க முடியாததால் இந்த சட்டங்களை விலக்கிக் கொள்ள மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக அவர் தெரிவித்தார். போராடி வரும் விவசாயிகள் உடனடியாக வீடு திரும்ப வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். விவசாயிகளின் நலனை பாதுகாக்கும் வழிகளை பரிந்துரைக்க ஒரு குழு அமைக்கப்படும் என்றும் அதில் மத்திய மாநில அரசுகளின் பிரதிநிதிகள், விவசாயிகள், வேளாண் விஞ்ஞானிகள், பொருளாதார வல்லுநர்கள் உறுப்பினர்களாக இருப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். और पवित्र हृदय से कहना चाहता हूं कि शायद हमारी तपस्या में ही कोई कमी रही होगी जिसके कारण दिए के प्रकाश जैसा सत्य कुछ किसान भाइयों को हम समझा नहीं पाए। आज गुरु नानक देव जी का पवित्र प्रकाश पर्व है। ये समय किसी को भी दोष देने का नहीं है। आज मैं आपको, पूरे देश को ये बताने आया हूं कि हमने 3 कृषि कानूनों को वापस लेने का, रिपील करने का निर्णय लिया है। ऐसे सभी विषयों पर भविष्य को ध्यान में रखते हुए निर्णय लेने के लिए एक कमेटी का गठन किया जाएगा। इस कमेटी में केंद्र सरकार, राज्य सरकारों के प्रतिनिधि होंगे, किसान होंगे, कृषि वैज्ञानिक होंगे, कृषि अर्थशास्त्री होंगे,